எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் தமிழன் பேசுகிறேன் லண்டன்லேருந்து. இந்த நேரலை எதற்கு அப்படின்னா, நேற்று ஒரு வாரம் முன்னாடி வந்து நம்மளுடைய முக்கொம்பில் இருக்க அந்த மதகுகள் வந்து உடஞ்சது. அதை பற்றி நம்ம செய்திகளை பார்த்தோம். அப்போ வந்து சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நியாயமான சந்தேகமும் கூட, என்ன அப்படின்னா, இதை வந்து காவிரி பாசனத்தை தடுத்து, நீர்ப்பாசனத்தை தடுத்து நம்மளுடைய விவசாயத்தை அழிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய சதியாக இருக்கலாமா அப்படின்னு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. நான் அப்போ வந்து சரி அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த நிரலை, அந்த காவிரியில் முதல்ல இவங்க வந்து தண்ணி இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கலை. இந்த மாநில அரசாங்கமும் சரி, இத்தனை நாள் நம்மளை வந்து காவேரியை வைத்து நம்மளை வஞ்சிக்கிறது மத்திய அரசுன்னு சொன்னவங்களும் சரி, காவேரியை ஒரு பொலிட்டிக்கல் கேமுக்காகவே உபயோகப்படுத்தி நம்மளை வந்து வச்சுருந்தவங்களும், இது இவ்வளோ தண்ணி வந்து மழை அதிகமாகி இவ்வளோ தண்ணி திறந்து விடுவாங்கன்னு முதல்ல எதிர்பார்க்கல. அப்போது அதிகமாக தண்ணீர் வந்ததுனால இவர்கள் வழக்கம் போல் இவர்களுடைய ஊழலை பண்ணுறதுக்காகவும் இவர்களுடைய மணல் திருட்டை செய்ததுனாலையும் அந்த இடத்துல வந்து அதிகாரிகள் அதை ஒரு பெரிய விஷயமா, தண்ணியே வரப்போகிறதில்ல, இந்த அணையை வந்து சரியாக பார்த்தா என்ன பார்க்கலனா என்ன அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரியான விபத்துக்கள் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து குறையாகவே சொல்லக்கூடாது, இதற்கு பின்னாடி எவ்வளோ நியாயம் இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, நம்மளுடைய முதலமைச்சர் வந்து போய் அதை ஆய்வு செஞ்சு வந்திருக்காரு. நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அவர் வந்து புதுசாக அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, டேம் டாக்டர் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து அந்த டேமை போய் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஜுரம் வர்ற மாதிரி, டேமுக்கு ஜுரம் வந்திருக்கும் அதனால் உடஞ்சிருக்கும் அப்படின்னாரு. இந்த மாதிரியான டேம் டாக்டர் வந்து அவர் சொல்கிறதுல வந்து நியாயம் இருக்குமோ, நிஜமாகவே நம்மளுக்கு ஜுரம் வர மாதிரி டேம் உடையுமா? ஏன்னா வந்து 1000 வருஷமாக கட்டி வச்ச கல்லணையே ஒன்றும் ஆகலை, இது 100 வருஷம்தான் ஆகுது. அதுலேயும் வந்து இதை ஓப்பன் பண்ணது வந்து 1900 தான் சொல்கிறாங்க, 100 வருஷம் கூட தாங்காதமலாக இருக்கும். ஏன்னா வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வேறு வந்து அதை செலவு செஞ்சு ஆய்வு வேறு செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. அது என்னென்னா, இப்போது நம்ம கஷ்டப்பட்டு போராடி அகர்வால் வீட்டு வாசல் வரைக்கும் போய் போராடி, தமிழகத்துலேயும் வந்து ஸ்டெர்லைட் பேன் ஸ்டெர்லைட்ன்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்து 13 உயிர்களை வந்து நம்ம தியாகம் செய்து, அந்த போராளிகளுக்கு அப்புறமாக இப்போ திருப்பவும் அந்த ஸ்டெர்லைட்டோடைய ஆலையை திரும்ப இவர்கள் வந்து திறக்கிறதுக்காக எப்படி அவ்வளோ பெரிய அந்த வேதாந்தா குழுமத்தோடு சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது, ஏன் இவர்கள் வேணுமென்றே வந்து இந்த அணையை உடைக்கிறதுக்காகவும் இவங்க செஞ்சுருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம நியாயத்தை பார்க்க வேண்டியது. எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சை தான் பார்க்க முடியும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆகஸ்ட் இவர்கள் வந்து நம்ம ஸ்டெர்லைட்டை மூடும்போதே நாங்கள் தலை தலையாக அழைச்சிக்கிட்டோம். எல்லாருமே கொஞ்சம் அறிவுள்ள அத்தனை பேருமே சொன்னோம், இது ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு ஆர்டர் மாநில அரசு போட்டிருக்கிறது, இதை வைத்து இதை தூக்கி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டு அந்த திருப்பி ஆலையை திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. அங்கே வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து 20ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு இதுக்கு ஒரு புதுதாக ஒரு கமிட்டியை வச்சு போட்டிருக்காங்க, புதுசாக ஒரு ஜட்ஜை போட்டு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட ஹெட்டை போட்டுட்டு மாநிலத்திலேருந்து அட்வொகேட்ஸை வந்து நம்ம அனுப்பலாம், அதே மாதிரி ஸ்டெர்லைட்டோட ஆட்களும் வருவாங்க, எல்லாம் உட்காந்து பேசுவாங்க, அதில் எடுக்கிற முடிவு தான் கடைசி. இதற்கு முன்னாடி எடுத்த அத்தனையும் இந்த புதுசாக போட்ட ரூல் வந்து தாண்டும், நீங்கள் மாநிலத்தில் போட்ட உங்களோட இபிஎஸ் அவர்கள் போட்ட அந்த ஆணை செல்லாது அப்படின்னு வந்து கிளியராக அந்த இதில் சொல்கிறாங்க. அப்போது வந்து இந்த ஆணையை வந்து நம்மளுக்கு நம்பிட்டு இருந்த ஆணை அப்போவும் வந்து விடாமல் இந்த இபிஎஸ் அவர்கள் வந்து இல்லை நான் போட்ட ஆணை மிக வலிமையானது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆணை அவர்கள் வந்து அந்த அலுவலுக்காக அந்த ஸ்டெர்லைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம்னு கொடுத்தாச்சு, நம்மளுடைய மாநிலத்தில் போட்ட ஆணையும் வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட சீஃபாக இருக்கவரை இவர்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஆட்கள் வரணும் அப்படின்றதுனால. இதை எல்லாமே நமக்கு பின்னாடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஸ்டெர்லைட்டுன்றவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் வேதாந்தா குழுமத்தோட மிகப்பெரிய, அவன் ஸ்டெர்லைட் ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் வேதாந்தாவை தான் நம்ம எதிர்த்து நிற்கிறோம் தமிழர்கள். இந்த வேதாந்தா யாருன்னு சொல்ல போகிறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த மே
அப்போ வந்து நம்மளுக்கு எல்லாருமே சரி வேதாந்தா ஸ்டெர்லைட் அப்படின்னா காப்பர் காவேரி பிரச்சனையை பேசிகிட்டு இருந்து திடீர்னு இதுக்கு இப்போ வேதாந்தாக்குள்ளே போகிறேன் அப்படின்னா இது இந்த இடத்துல தான் அது முக்கியமாக வருது. ஏன்னா வேதாந்தாவுக்கு கெயின் வேதாந்தா கெயின் இந்தியா அப்படின்ற பேரில் இன்னொரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு 55 பிளாக்காக நம்மளை ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக ஏலம் விட்டுருக்காங்க. சரியா, அந்த 55 பிளாக்கில் 41 பிளாக்கை ஏலம் எடுத்தது இந்த வேதாந்தா கெயின். அப்படின்னா இந்த காவேரியில் தண்ணி வந்து நீங்கள் பாசனம் செஞ்சு நீங்கள் விவசாயம் செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியலனா அடி வாங்க போகிறது இந்த வேதாந்தா குழுமம். ஏலம் எடுத்தவன் தான் அடி வாங்குவோம். இதில் ரெண்டு தான் ஓஎன்ஜிசி வந்து ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க, 41 வேதாந்தா குழுமம் ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் போய் சொல்லலை, எங்கேருந்தோ கலப்பிட்டு வந்து சொல்லலை, நீங்களே போய் பார்த்துக்கலாம். இது எப்படின்னா ஓப்பன் ஆங்கரேஜ் லைசன்சிங் பாலிசி படி ஹெல்ப்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க இல்லையா, ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு. அது வழியாக முன்னாடி ஒரு இடத்துல மீத்தேன் கிடச்சா மீத்தேனுக்கு தான் பெர்மிஷன் வாங்க முடியும், இன்னொரு இடத்துல ஹைட்ரோ கார்பன் கிடச்சா அதுக்கு தான் பெர்மிஷன் வாங்கி நீங்கள் ட்ரில் பண்ண முடியும். இந்த புது பாலிசி படி எந்த வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஏலத்தை எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே நோண்டி அன்கன்வென்ஷனல் அப்படின்னா உள்ளே வந்து வேதிப்பொருட்களை உள்ளே அமைச்சு நீங்கள் வெடிக்க வச்சு ஃப்ராக்கிங் மூலமாக அங்கே இருக்க ஹைட்ரோ கார்பனை எடுக்கலாம். இதுக்கு வந்து கிருஷ்ணா கோதாவரி பேசின்லேயும் கிருஷ்ணா நதி கோதாவரி ஓடுற அந்த பேசின்லேயும் காவேரி பேசின்லேயும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக வாங்கியிருக்கிறது வேதாந்தா குழுமத்தை சேர்ந்த கெயின் வேதாந்தா கெயின் இண்டியா இவர்கள் தான். இதனால் இதெல்லாம் பின்பலமாக இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்டெர்லைட்டையும் மூட முடியல. ஸ்டெர்லைட்டை அவர்கள் வந்து ஒரு ஒரு வீம்புக்காக வந்து தான் இதை வந்து கொண்டு போகிறாங்க. நம்மளை அந்த பக்கம் திசை திருப்பிட்டு இந்த பக்கத்தை வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது ரிலையன்ஸ் குழு கூட வந்து எடுக்கிறதுக்கு வந்து முன் வரலை, ஆனால் வேதாந்தா குழு வந்து எடுத்திருக்காங்க. இதை எல்லாருமே போய் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி வந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது இப்போது நம்மளுடைய இந்த டேமுக்கு வந்து ஃபீவர் வந்த மாதிரி நாளைக்கு கல்லணைக்கு வந்து காலரா வரலாம், அப்புறம் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு டைஃபாய்டு கூட வரலாம். இதெல்லாமும் விழுந்துடுச்சு, இதெல்லாமும் உடஞ்சி விழுந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அதை பற்றி கவலைப்பட போகிறீங்களா? இல்லை, உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பகிருங்க. நானும் வந்து பல நேரலைகளை பார்த்துட்டு தான் வரேன். இப்போ கடைசி வரைக்கும் வந்து பிக்பாஸை போட்டு ஒளிவு மறைவாக காட்டிட்டு வந்த விஷயங்களை இப்போ வந்து சேலை கட்டுறது எப்படி அப்படின்லாம் கூட லைவ் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க, அப்படி ஃபேஸ்புக்லேயும் வந்துட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த மாதிரியான தமிழகத்தை காப்பாற்ற போகிற விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களான்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க. கார்த்திக் தமிழன் லண்டன்லேருந்து, இன்னொரு காணொலியில் அப்புறமா சந்திப்போம். நன்றி.